ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எப்பவும் போல் கிச்சன் டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவும் முக்கியமான டிப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாத முடிச்சா பாருங்கள். கோதுமை வச்சு சப்பாத்தி செய்வோம், தோசை செய்வோம், பூரி செய்யலாம். இன்றைக்கி சப்பாத்தி மாவு வச்சு நம்ம என்னென்ன செய்யலான்றது நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை எப்படி நம்ம மிக்சியில் கை வலிக்காமல் மாவு பிசைஞ்சு செய்ய போகிறோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி எடுத்தேன். சப்பாத்தி மாவு மிக்சியில் பிசையலாமா சொல்லி அப்படி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாவு பிசையத்துக்கு முன்னாடி ஆயிலில் நல்லா தடவிக்கிட்டால், ஏன் நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோன்னா நம்ம மாவு பிசையும் போது அதில் ஒட்டாமல் வரும், நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஆயில் ஃபுல்லாக நான் மிக்சியில் தடவிட்டேன். நான் தேவையான மாவு போட்டுக்கிட்டேன், அதுக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ வந்து மிக்சியில் நம்ம வந்து ரிவேர்ஸ் மோடு இருக்குது இல்லையா, அதில் ரிவேர்ஸ் பல்ஸு மோடு வர போட்டு போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். தண்ணி நம்ம ஒரே டைமே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மூணு நாலு டைம் சேர்த்து சேர்த்து நம்ம இங்கே ரிவர்ஸில் நீங்கள் பல்ஸ் மோல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வரும். நீங்கள் கை வலிக்கி டைம் ஒதுக்கி இப்போ மாவு பிசையவே தேவையில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா மாவில் மேவ் வந்திருக்கும் பாருங்கள், நல்லா பூத்துக்கிட்டு. தண்ணி வந்து ஒரு டைமில் ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நம்ம ரிவர்ஸில் அடிக்க அடிக்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கடித்தட்டி இல்லாமல் நல்லா நைஸாக நம்மளுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வரும். இப்படி தான் நம்ம பிசையணும். இதுக்கு கிரைண்டர் கூட இருக்குதுங்க, மாவு பிசையத்துக்கு அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்ம மிக்சிலே நம்ம வந்து அது மாதிரி கிரைண்டர் நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா, நம்ம மிக்சிலே வந்து இதே மாதிரி நம்ம ஈஸியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இது பெரிய குடும்பத்தை நாங்கள் எப்படிங்க பிசைதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு டைம் மூணு டைம் போட்டுக்கலாம். எங்கள் சின்ன குடும்பத்துக்கு நாங்கள் ரெண்டு டைம் ஒரு டைம் போட்டு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி எத்தனை டைம் வருது அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடுச்சுன்னு கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவை. நான் இன்னொரு டைமும் தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி தெரிஞ்சு இங்கே சப்பாத்தி பிசைஞ்சு செஞ்சிங்கன்னா அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடவே. கையில் பிசைஞ்சது இந்த மிக்சியில் செஞ்சிருந்தா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்து நல்லா அருமையாக இருக்கும் சப்பாத்தி. நான் திரும்ப தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இல்லையா, பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிடுச்சு. ஈஸியாக அந்த முறை நம்மளுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு ரொம்ப லேட்டாகும். இப்போ நம்ம மிக்சியில் வந்து ரெண்டு செகண்ட் கூட இல்லை, நம்ம சீக்கிரமாக அரைச்சிட்டோம். இதை நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஊற வச்சுட்டு அதை அப்படி தேய்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வந்து மாவு பிசைஞ்சிடுச்சு. அதேமாரி இந்த மிக்சியில் கூட சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம பாத்திரத்தில் பிசையிற மாதிரி கையை வர ரொம்ப லேட்டாகவும் கழுவணும், அந்த பேஷன் கழுவணும். மாவு பிசைகிற பேஷன் ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்கள். இப்போது நல்லா வந்து மாவு பிசைஞ்சிடுச்சு. நம்ம அந்த மாவு வந்து ஒரு பேஷனில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஆயில் போட்டு தானே நம்ம மாவு பிசைஞ்சோம். இங்கே பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்த மிக்சியில் எல்லாமே நம்ம வந்து கையில் வச்சு நான் இந்த பிளைடு இடுக்கலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து க்ளீனாகவே இருக்குது பாருங்கள் மிக்சி. நான் வந்து சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப விடாப்படியாக ஒட்டிக்கிட்டமெல்லாம் இருக்கவே இருக்காது, நல்லாவே க்ளீனாக இருந்தால் நம்ம முதல்ல ஆயில் தருவதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப கழுவுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் மாவு நம்ம வந்து அழகாக கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிக்கலாம், ஈவனாக எல்லாம் ஆகிற மாதிரி. நம்ம சப்பாத்தி செய்யறதுனா ரொம்ப லேட்டாகும், தேய்க்க லேட்டாகும், மாவு பிசை லேட்டாகும். இது மாதிரி நீங்கள் வந்து மிக்சியில் பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு செய்கிறதுக்குள்ளே மாவு ஊறிடும், தேய்க்க முடியாது நம்மளுக்கு வேலையே. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நான் சொல்லியிருக்கேன் சப்பாத்திகளை எப்படி ஈஸியாக தேய்க்கிறதுன்னு, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டைம் இருக்கும்போது லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சால் அந்த கையும் நம்ம அந்த பவுலும் நம்ம கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதேமாதிரி நம்ம வந்து இந்த மிக்சி நம்ம ஒட்டவேல இருந்தால் இதை கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், தண்ணியை நல்லா அந்த தண்ணியை ஊற்றிட்டு மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டேன். அடித்த உடனே அந்த எக்ஸ்ட்ரா மாவு ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது நல்லா நீட்டாக க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மிக்சி கழுவுற வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸி. நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்ததை காமிக்கல, அரைச்சிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஈஸியாக எங்கேயுமே ஒட்டவே இல்லை பாருங்கள், அந்த முடியில் கூட நீட்டாகவே இருக்குது. இப்போ சார், இப்போ வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். மாவு பிசையதும் ஈஸி, அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் கை வலிக்காமல் நம்ம அதில் வந்து எப்படா பிளைட்ஸ் அந்தல மாவு ஊட்டிக்கிட்டு இருக்குமே, கழுவுது ரொம்ப கஷ்டம்னு நினச்சா அதுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லை. ஈஸியாக நம்ம வந்து தண்ணியை ஊற்றி பல்ஸு முள்ள போட்டு அதுவும் நம்ம க்ளீன் ஆகிடும், மிக்சியும் கழுவிக்கலாம் ஈஸியாக. அடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சிட்டோம். ஹாட் பாக்ஸில் நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வைக்கும்போது அந்த வேர்வு மாதிரி ஒன்று வரும், அந்த வேர்வியில் அந்த அடியில் இருக்கிற சப்பாத்தியும் மேலே இருக்கிற சப்பாத்தியும் ஈரமாக அடைஞ்சு போயிடும். அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்காது, அந்த தண்ணியில் ஊறி போயிருக்கும். அதை மாதிரி நம்மளுக்கு வந்து
அந்த ஓரத்தில் இருக்க தண்ணீரை அந்த சப்பாத்தி மேலே படாமல் இருக்கிறோம்னா, நம்ம இட்லி துணியோ இல்லைன்னா ஒயிட் துணியோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் ஒயிட் துணி இருந்துச்சு, நான் மேலே போட்டுக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நீங்கள் மறுநாள் சாப்பிட்டா கூட அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதுவும் கெட்டு போகாது. மேலே இருக்கிற சப்பாத்தியும் அடி இருக்கிற சப்பாத்தியும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே இருக்கும். அந்த வேறு தண்ணியெல்லாம் மேலே படாமல் தண்ணி உள்ளே இறங்காமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சூடும் சீக்கிரம் ஆறாமவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்பாத்தி செஞ்சுன்னா இதேமாதிரி பண்ணுங்கள். இப்போ இட்லி தோசைக்கெலாம் நம்மளுக்கு வந்து அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. சப்பாத்தியில் ஈரப்பதம் நம்ம படக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பிடிச்சிக்கலாம், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வாங்க, சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக செஞ்சிடுச்சு கீழே கவுண்டர் டாப்பில். அதை அப்படியே அந்த ப்ரெஷில் நம்ம தேய்க்கும் போது எல்லா இடத்துலையுமே ஆகிடுச்சு. சரி, அந்த எண்ணெய் நம்ம சீக்கிரம் போகணும்னு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், நம்ம தேய்க்கும் மாவு மேலே தூவி தூவி தேய்ப்பேன். சப்பாத்தி தேய்க்கும் போது அந்த மாவு நம்ம கைப்பட்ட மாவு தானே, டப்பாவில் ஸ்டோர் பண்ணிச்சுக்கோ, அதில் கொட்டினா அதுவும் கெட்டு போயிடும். அதனால் வந்து அந்த வேஸ்டாக இருக்கிற மாவு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கிச்சு இல்லையா, அது மேலே லைட்டாக தூவிக்கலாம். தூவி நம்ம தேய்ச்சினா அந்த அந்த ஆயில் பட்ட இடம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இருக்கவே இருக்காது, கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் ஆகிடும். இங்கே பிறகு இது மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை போட்டு இப்போ தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஆயில் கொட்டின தடையுமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அந்த இடம் ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். அந்த எண்ணெய்லாம் நம்ம கோதமாகவும் பேப்பர் நல்லா உறிஞ்சிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த கொட்டம் எண்ணெய் கொட்டிச்சானே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒரு வேறு ஒரு துணியில் நம்ம தொடச்சிட்டா பார்க்கவே நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் கொட்டினாலும் நம்மளுக்கு உடனே வந்து அங்கத்தில் நம்ம எதாவது சமைக்கும்போது அதை ஒரு பாத்திரம் வைப்போம், அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெய்லாம் நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கும் இல்லையா. அது மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்கள், அந்த மாவு வச்சு இப்போது அந்த கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கே கோதுமாவில் க்ளீன் பண்ணிட்டோம். கோதுமாவில் சப்பாத்தி பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிட்டேன். இல்லை எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இதை போட்டுக்கிட்டோம் இல்லைங்க பாருங்கள், அது எல்லாம் நீட்டாக எல்லாமே அந்த ஆயில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து உறிஞ்சிடுச்சு கோதுமாவும் அந்த பேப்பரும். அடுத்து இன்னொரு நாள் என் சப்பாத்தி செய்யும்போது அதேமாதிரி அந்த தூவும் போது மாவு தூவும் இல்லையா, அந்த மாவு எக்ஸ்ட்ரா மீந்திருச்சு, அந்த மாவு வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு அந்த மாவு கேஸ் அடுப்பு மேலே நிறைய எண்ணெய் பிசு பிசு இருந்துச்சு, அதையும் எண்ணெய் பிசு பிசு இல்லாமல் அதையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். கவுண்டர் டாப்பிலேருந்து அந்த பேக்ரவுண்டு அந்த டைல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம எண்ணெய் தப்பு தெரிக்கும் இல்லையா, அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து அது மேலே நம்ம ஸ்டாண்டு வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு வந்து நாலு பட்டர்ஃப்ளை கம்பெனி தான், நாலு அடைவில் அது எல்லாமே அந்த பெயிண்ட்லாம் போய் தோல் உறிஞ்சிடுச்சு. அதில் தாளிக்கும் போது அந்த எண்ணெய் பிசு பிசுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று நான் க்ளீன் பண்ணிவிட்டேன், இன்னொன்று க்ளீன் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. ரொம்ப நீட்டாக அந்த பண்ணனா அந்த நான் எப்படின்னு உங்ககிட்ட சொல்லலான்னா, இப்போ இன்னொரு இது நம்ம பண்ணுறது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த நம்ம தேய்க்கும் வச்சுருந்தோம் இல்லையா மாவு, கைப்பட்ட மாவு, அதை வந்து இதேமாதிரி நான் மேலே போட்டுக்கிட்டேன். இது வந்து அந்த எண்ணெய் பிசுப்பு அந்த அழுக்கு அது எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுது. அந்த கோதுமை மாவு நீங்கள் பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக கை வச்சு ஸ்டோர் பண்ண மாவில் கொட்ட மாட்டோம் இல்லையா, அந்த மாவு வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து எண்ணெய் செஞ்சிருச்சு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த அடுப்போற ஸ்டாண்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் ஃபுல்லாகவே நான் நீட்டாகவே க்ளீன் பண்ணிட்டேன். டைல்ஸ்லேருந்து கிச்சனை கவுண்டர் டாப்லேருந்து கேஸ் அடுப்புலேருந்து எல்லாமே இந்த கோதுமை வச்சு தான் நீ க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன். கேஸ் அடுப்பில் நிறைய பிசு பிசு இருந்தால் அதெல்லாம் நான் வந்து கோதுமை நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும், அதை நான் போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நம்ம தேய்க்கி தேய்க்கி அதுக்கிற அந்த பிசுப்பு தன்மை அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து கையிலே ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீல் நார் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட் ஆகிடும் அந்த ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு தோல் உரியாமல் தான் இருந்துச்சு, ஹீட் ஆக ஆக நல்லா படப்படியாக தோல் உறிஞ்சிட்டு வந்துருச்சு. அது பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது, அதில் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துச்சு. நான் இப்போ வந்து இது மாதிரி கோதுமை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி நான் ரெண்டு ஸ்டாண்டும் போட்டுட்டேன். அப்படி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டேன், பார்க்கலாம் நீட்டாக இருக்குல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.